ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று சிறகின் ஓசை வினாவிடை மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை அ தட்பம் கூட்டல் வெப்பம். இரண்டு வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை ஆ வேதி கூட்டல் உரங்கள். மூன்று தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை அ தரை இறங்கும். நான்கு வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆ வழித்தடம். ஐந்து சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி டேஸ். விடை அ துருவப்பகுதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒன்று மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை டேஸ் ஆர்டிக் ஆலா. இரண்டு பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் டேஸ் சத்திமுத்த புலவர். மூன்று பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். வலசை போதல். நான்கு இந்தியாவின் பறவை மனிதர் டேஸ் சலீம் அலி. ஐந்து பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று டேஸ் உணவு. சொற்றொடர் அமைத்து எழுதுக. ஒன்று வெளிநாடு. பறவைகள் வெளிநாடு வரை பறந்து செல்கின்றன. இரண்டு வாழ்நாள். பறவைகள் வாழ்நாள் முழுவதும் பறந்து திரிகின்றன. மூன்று செயற்கை. செயற்கை வேலிகள் சிட்டுக்குருவிகள் வாழ உகந்ததல்ல. பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. ஒன்று மரங்களை வளர்த்து டேஸை காப்போம். டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். விடைகள் இயற்கை செயற்கை. இரண்டு தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை டேஸ். தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை டேஸ். விடைகள் மிகுந்துள்ளது குறைந்துள்ளது. குருவினா. ஒன்று பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம் பெயர்கின்றன. உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் ஆகிய காரணங்களுக்காக பறவைகள் இடம் பெயர்கின்றன. இரண்டு வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை. ஒன்று தலையில் சிறகு வளர்தல்
இரண்டு இறகுகளின் நிறம் மாறுதல் மூன்று உடலில் கற்றையாக முடி வளர்தல் ஆகிய மாற்றங்கள் வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படுகின்றன சிறுவினா ஒன்று சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறு குறிப்பு எழுதுக சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும் 14 நாட்கள் அடைகாக்கும் 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகும் 2 வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்தவை யாவை உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக பறவைகள் வலசை போகின்றன நிலவு விண்மீன் புவி ஈர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் வலசை போகின்றன பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன வலசை போகும்போது தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் போன்ற மாற்றங்கள் பறவைகளுக்கு ஏற்படுகின்றன செங்கால் நாரைகள் ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வலசை போவது தற்போதும் நிகழ்கின்றது சிந்தனை வினா பறவை இனங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக ஒன்று பறவை இனங்கள் கூடு கட்டுவதற்கேற்ப நிறைய மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் 2 செயற்கை வேலிகளை தவிர்த்து உயிர் வேலிகளை அமைக்க வேண்டும் 3 மண்ணுக்கேற்ற உள்ளூர் தாவரங்களை வளர்க்க வேண்டும் இயற்கையாக வளரும் உள்ளூர் தாவரங்களை காக்க வேண்டும் 4 செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்க வேண்டும் 5 பறவை இனங்களை வேட்டையாடுவதை தடுக்க வேண்டும் 6 ஏரிகள் குளங்கள் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் 7 நவீன கட்டடங்களை குறைத்து சூழலோடு ஏய்ந்த கட்டடங்களை அமைக்க முன்னுரிமை தர வேண்டும்